வணக்கம் நண்பர்களே, மலரற்றும் பொன் சிறப்பு வாழ்க வேகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல கார்பைட் கல் வச்சு பழுக்க வைக்காம வீட்டிலே மாம்பழங்களை சுவையா பழுக்க வச்சு ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிட்றது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த டிப் பாக்குறதுக்கு முன்னாடி மெட்ரோ மெட்ராஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அரிசி தேவைப்படும். நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி எடுத்துக்கல, ஏன்னா அதில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த மாம்பழங்கள் ஒருவேளை பழுத்திருச்சுன்னா அதோடைய காம்பு பகுதியிலேருந்து அந்த ஈரம் கசிஞ்சு அரிசி வந்து நமக்கு பூசணம் வச்சிடும். அதனால நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நல்லா குழி மாதிரி பறிச்சுக்கலாம், அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பறிச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு மாங்காயாக நம்ம வைக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு நல்லா ஆழமாக உள்ள பதிச்சிருங்க. இப்போ அடுத்த மாம்பழத்துக்காக நான் வந்து சின்னதாக குழி மாதிரி வெட்டிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள மாங்காயை வச்சு திரும்ப அரிசி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். எதற்காக நான் மிளகாய் வத்தல் போடுறேன் அப்படின்னா, மாம்பழம் பழுத்திருச்சா இல்லையா அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முன்னாடி பூச்சி வண்டு எறும்பெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். அதோட வாசனையை வச்சு அதுங்க கண்டுபிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது இந்த மிளகாய் வத்தல் போடுறதுனால அதோடைய நெடி வந்து அதுங்களுக்கு பிடிக்காமல் இதை வந்து தாக்காது, நமக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால் மிளகாய் வத்தல் போட்டுட்டோம்னா நல்லா வந்து சுத்தமாக பாதுகாப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பாருங்கள், பச்சையும் மஞ்சளும் கலந்துருக்குது. ஸோ நல்லா இதுக்குள்ளே பதிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால எப்படி இது பழுக்குது அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம வச்சுட்டு நல்லா அரிசி போட்டு மூறதுனால ஏர் சர்க்குலேட் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆயிரும். ஸோ காற்று உள்ள போகாதனால ஒரு புழுக்கமும் வெப்பமும் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பழம் வந்து தன்னால இயற்கையாகவே பழுத்தரும். இந்த மாதிரி செய்யறதுக்கு அரிசி இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, நீங்க வைக்கோல் கிடைச்சதுன்னா வைக்கோல்லையும் இதே போல சுத்தி நல்லா ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ரொம்ப ஏர் சர்க்குலேட் இல்லாத ஒரு ரூம்ல வச்சிடலாம். அல்லது நீங்க பேப்பர் நியூஸ் பேப்பர் கூட நிறைய சுத்தி ஒரு பழத்தோட ஒரு பழம் நல்லா வரிசையா அடுக்கி வச்சு நல்லா ஒரு துணி போட்டு மூடிட்டீங்கனாலும் 3-4 நாள்ல பழுத்தரும். இந்த 2 அல்லது 3 டிப்ஸுமே உங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா, வேப்ப இலை அதிகமா நல்லா பறிச்சு ஒரு மஞ்சள் பைக்குள்ள போட்டுட்டு நல்லா பேப்பர்ல சுத்துற மாம்பழத்தை அந்த இலங்கை இருக்கக்கூடிய அந்த பைக்குள்ள போட்டு வச்சுட்டாலும், நல்லா இருட்டா இருக்கிற ஒரு ரூம்ல வச்சிட்டீங்கனாலும் சூரிய ஒளி படாம ஏர் சர்க்குலேட் இல்லாம இயற்கையான ஒரு வெப்பம் மூடுறதுனால சூப்பராகவே வந்து பழுத்துரும். இதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் கடையில் பழுத்த பழம் வாங்குறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ கடையில் கார்பைட் கல் வந்து வச்சு இந்த மாம்பழங்களை ஒரே நாள் நைட்லேயே வந்து பழுக்க வச்சுருவாங்க. அவங்க சேல்ஸ் அதிகமாக பண்ணணும், சீக்கிரமாக மாம்பழத்தை பழுக்க வைக்கணும் அப்படின்றதுனால அந்த முறையில் செய்வாங்க. ஸோ ஏற்கனவே வெயில் காலத்தில் தான் நமக்கு மாம்பழ சீசன் வருது, அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டு தான். அதே சமயம் இந்த கார்பைட் கல் வச்சு பழுக்கக்கூடிய இந்த செயற்கையான முறையில் பழுக்கக்கூடிய மாம்பழங்களை சாப்பிடும்போது வயிற்று பிரச்சனை அதிகமாக வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் தயவு செய்து அந்த மாதிரி பழுக்க வச்ச இன்ஸ்டன்ட்டான பழுக்க வச்ச பழங்களை கொடுக்காதீங்க. ஸோ அதிகமான உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சூட்டு கொப்பளங்கள் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட செரிமான பிரச்சனைகள் வரும். அதனால் பார்த்து பழங்களை கவனமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வீட்டில் இயற்கையாக பழுக்க வச்சு அந்த பழங்களை பயன்படுத்துங்க. இந்த மாதிரி அரிசியில் போட்டு 2 நாள் கழித்து இப்போ நான் எடுத்திருக்க பழம் உள்ளே பாருங்கள், எந்த அளவுக்கு மஞ்சளாக சூப்பராக பழுத்திருக்குதுன்னு. கட்டாயம் இதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதோடைய முழு சுவையும் நம்மளால அதை உணர முடியும். இதே மாதிரி எல்லா மாம்பழங்களையும் 2-3 நாள் கேப்ல ஒரு பழமா தான் பழுக்கும், ஒரே நாள்ல எல்லா பழமும் பழுத்துறாது. மாம்பழங்களை நீங்கள் வாங்கும்போதே கொஞ்சம் நல்லா காயாகவும் பாதி கொஞ்சம் கனிஞ்சதாகவும் அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா டெய்லி 1-2 பழுக்கும்போது நம்ம வீட்டுக்கு டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீத பழங்களையும் அரிசியில் போட்டு மூடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஃப்ரூட்டி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம மெட்ரோ மெட்ராஸில் இந்த வீடியோ அடுத்து வர இருக்குது, தொடர்ந்து மெட்ரோ மெட்ராஸ் பாருங்கள். வீட்டில் இயற்கையான முறையில் பழுக்க வச்ச பழங்களை உங்கள் குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. இன்னொரு சூப்பரான டிப்போட மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.